சென்ற செய்தியில் முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டாலின் அந்த முத்துவேல் கருணாநிதி எழுதிய படைப்புகள், குறிப்பாக அவர் எழுதிய நூல்களெல்லாம் அந்த உரிமை தொகை இல்லாமலேயே கூட முழுவதுமாக நாட்டுடைமை செய்ய வாழ முடியாதவர்களும் உண்டு, அதில் நாட்டுடைமை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் 75க்கும் மேற்பட்ட படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய பல வசனங்களை பேசி பல நடிகர்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதும் கூட இருக்கிறது. அதையெல்லாம் நாம் ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து சிடிவி இதை பற்றி நம்ம வலியுறுத்தி பேசிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று தான் இவங்க செஞ்சுருக்காங்களோ, அந்த செவிட்டுக்காதில், தமிழக அரசின் செவிட்டுக்காதில் நம்ம கோரிக்கை விழுந்திருக்கா அப்படிங்கிறது அதை நானும் தெரிஞ்சுக்க ஆவலோடு இருக்கேன். ஆனால் இதில் வந்து அவங்க ஸ்டாலின் வந்து எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் தானே இல்லையா? இந்த எல்லாருக்குமே அட்லீஸ்ட் நாட்டுடைய வாங்கிறப்ப ஈவன் அந்த இதுக்கு ஒர்த்து இருக்குதா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை ராஜேந்திரன், அவருடைய புத்தகங்கள்னால இந்த சமுதாயத்துக்கு பெரிய பயன் இருக்காது. இருந்தால் கூட அவருடைய புத்தகத்தையும் நாட்டுடைய, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வியாபாரம் நடக்கட்டுமேனு சொல்லி ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அதுக்கு வந்து ஒரு சன்மான தொகைன்னு கொடுப்பாங்க. அந்த இது கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய மனதோப்பா, எவ்வளவு பெரிய மனது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மருமகனும் மகனும் சேர்ந்து வருஷத்துக்கு 30,000 கோடி கொள்ளடிச்சிட்டானுங்க. அவங்க தாத்தா வாழ்நாளில் சம்பாதிக்க முடியாத இவனுங்க 1 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டானுங்க. இந்த ஆடியோ டேப்பை சொல்கிறீங்களா? அந்த ஆடியோ தான் சொல்கிறேன். அது வந்து ஃபேக்கு அப்படின்னு ஏன் கேஸ் போடல? அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கலாம்ல. அந்த கேஸ் போட்டால் அவர் மேலே வளர்ந்துருவார், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இல்லை, எப்போ சூர்யா அவரெல்லாம் வளர்ந்தா பரவாயில்லையா? எஸ்ஜி சூர்யா மதுரை பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு திட்டக்குடி பக்கத்துலேருந்து ஊர் பேரை மாற்றி எழுதினதுக்கு அவனை கொண்டு போய் நீங்கள் 10 நாள் ஜெயிலில் வச்சு சித்திரவதை பண்ணீங்க. இத்தனைக்கும் சூர்யாவுக்கு வந்து அவங்க அம்மா தாயாரால் பேச முடியாது. 100 வயதை கடந்த தாத்தா இந்த குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கும்போது கூட நீங்கள் அவனை ஜெயிலில் வச்சு சித்திரவதை பண்ணணுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருந்தது. சூர்யாவை விட இன்னும் தாண்டி பல மடங்கு இந்த திமுக குடத்தல் கொடுக்குற அண்ணாமலை, நீங்கள் இந்த கேஸை வச்சு உண்மை சூர்யா மேலே பொய் கேஸு போட்ட இந்த ஆட்சி ஒருவேளை அண்ணாமலை பொய் சொல்லியிருந்தால் அண்ணாமலை நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்கலாமே. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இதை ஜெயிலில் கொண்டு போய் நீங்கள் அண்ணாமலை மேலே வழக்கு போட்டாலே, ஜெயிலில் கூட வைக்க வேணாம், கேஸ் போட்டாலே நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் லேபுக்கு அனுப்பிச்சு நீங்கள் இவரோட குரல் மாதிரியை எடுத்து, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட டபுள் வாட்ச் டக்ளஸ் அவரோட குரல் மாதிரியை எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு இது உண்மையா பொய்யா அப்படின்னு, இது உண்மைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க இந்த இவங்களுடைய முறைநாத்தான் எடுக்கும். ஏற்கனவே நாறிக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடே நாடுற அளவுக்கு, இந்த பாரத நாடே நாடுற அளவுக்கு இவங்களுடைய அசிங்கங்கள் வெளிப்படும். இந்த சாக்கடையை குத்தி விட்டா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஆயிடுங்கிறதுனால இவங்க இது பண்ணல. அதனால இதுவும் கடந்து போகும்னு போயிட்டாங்க. அவங்க அப்படியே இது ஊமையன் கண்ட கனவா இவங்க கடந்து போகிறாங்க. அதில் அந்த இவங்களுக்கு பெருந்தன்மையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பெருந்தன்மைன்னு ஒன்று இருக்குன்னா ஈவே ராமசாமியோட படைப்புகளை நாட்டுடைமையாக்கணும். என்ன காரணம்னா ஈவேரா இதெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி குடியரசில் வந்ததையோ விடுதலையில் வந்ததையோ வேறு சில அவருடைய பேச்சுக்களையோ நாம் வந்து புதுவெளியில் இருக்கக்கூடியதை பகிர்ந்தாலே இந்த திமுகவும் திராவிடர் கழகமும் பாஞ்சு வந்து ஈவேரா அப்படி சொல்லவே இல்லை, ஆதாரத்தை கொடு, எங்கள்கிட்ட தோ ஆதாரம் வச்சுருக்கோம்னா இல்லை, எங்கள்கிட்ட தோ ஆதாரம் இருக்குது இல்லை, சரி உன்ட்ட இன்னும் இல்லைன்னு சொல்கிறியா, அதை குட்றா குட்றான்னு தரமாட்டுறாங்க. நாட்டுடைமை ஆக்கும் போது ஈவேரா அதை ஆக்கினா அவர் என்னென்ன சொன்னார், 1947 ஆகஸ்ட் 15 துக்க நாள்னு சொன்னதாக இருக்கட்டும், நாம் வந்து பாப்பாங்கிற சாணியிலேருந்து காலை எடுத்து துலுக்கங்கிற மலத்தில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது வரைக்கும் அத்தனை விஷயங்களும் வெளியில் வரணுங்கிறது தான் நாமளும் அதை நாட்டுடைமை ஆக்குங்கிறோம். அவர் சொன்னது சொன்னபடியே இருக்கட்டும். அதற்காக தானே கேஸ் போட்டார் இல்லையா ஆணைமுத்து? ஆ, ஆணைமுத்து வழக்கு தொடர்ந்து இது வந்து அவர் சொன்னது சொன்னதுபடியே இருக்கட்டும் போது பெரியாரோட அத்தனை விஷயங்களும், அதாவது நீங்கள் இதை பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெரியார் எதெல்லாம் தனக்கானதாக வைத்திருந்தாரோ அத்தனையும் அவர் காலத்துக்கு அப்புறம் நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இது வேற ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. நான் சொல்கிறது புஸ்தகங்கள், அந்த இயக்கம் திராவிட எழுத்து பேச்சு சொல்கிறேன், எழுத்து பேச்சு, அந்த ட்ரஸ்ட்டு இதை சொல்கிறேன். வேற ஏதாவது இவங்க நீங்கள் யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, டிஸ்க்ளைமரையும் இப்போயே சொல்லிடுறேன். அதில் வந்து வீரமணி குறுக்குசால் ஓட்டி அது எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படிங்கிறாரு. இப்போ அரசாங்கம் ஒரு உண்மையிலேயே இவங்க வந்து பெரியார் வழியில் நடக்கும் அரசு, இது பெரியாருக்காக நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால், அதிலே இன்னொரு சம்பவம் ஒன்று இப்போ சமீபத்தில் படித்தேன். ஒரு ரொம்ப ஒரு மூத்த அரசியல்வாதி
அவர் என்ன சொல்கிறாரு, முன்னாள் சபாநாயகர் தம்பி காந்தராஜா இல்லை வேறு யாரோ அபூ 80 கிராஸ் பண்ணவங்க, அவங்க பேசுனதை நான் கேட்டேன் ஒரு யூடியூப்பில். பெரியாருக்கு அண்ணாதுரை மேல் விட கலைஞர் மீது தான் பாசம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னங்கும் போது அதை நியாயப்படுத்தி ஏதேதோ சொல்கிறாங்க. அப்போ ஈவேரா வந்து கருணாநிதி மேலே தான் பாசமாக இருந்திருக்காரு. இந்த ஆட்சி ஈவேராவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி, கிறிஸ்துவர்களுக்காகவோ அந்த மிஷினரிகளுக்காகவோ சர்ச்சுக்கோ அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி அல்ல என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இது. அதனால் ஈவேராவோட படைப்புகளை நாட்டுடைமையாக்க வேண்டும் பேச்சு எழுத்து, இது ஒன்று. ரெண்டாவது, இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது. அதாவது என்ன கிண்ட கிண்ட அப்போ தான் நான் இவங்களை இன்னும் மேலும் இவங்களை வெளுத்து எடுப்பேங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையில் நான் இருக்கேன். கலைஞர் வந்து நான் இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீடு மருத்துவமனையாக பயன்படுத்தப்படும். கோபாலபுரத்தில் பல வீடுகள் இருக்கு. அவர் வசித்த வீடு கோபாலபுரம். நானும் அதான் சொன்னேன், வசித்த வீடுனா அவர் பல்வேறு வீடுகள், நான் சொல்கிறது இந்த பெரிய வீடு சின்ன வீடு அந்த மாதிரி நான் சொல்லவில்ல, ஹவுசஸ் ஐ மீன் அந்த மாதிரி அவர் அந்த இருப்பிடம் கோபாலபுரத்தில் இருந்த இருப்பிடமானது அது நாட்டுடைமையாக்கப்படும், இது ஆஸ்பத்திரிக்காக கொடுத்துருவோம், ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் அவர் காலம் முடிஞ்சு 6 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ அந்த அம்மா இருக்காங்க, அந்த அம்மா இன்னும் 100 வருஷம் கூட இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சுப்பேன். ஏன்னா சனாதனத்தை வேறெடுப்போம், சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன கருணாநிதி ஸ்டாலின் அந்த உசு இந்த குடும்பத்தில் ஒரு அம்மா அந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்களை செருப்பு ஊர்ற இடத்துல உங்கள் சித்தாந்தத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய சித்தாந்தத்துக்கு மரியாதை அந்த செருப்பு ஊர்ற இடத்தோட சரியாது, தாண்டி வீட்டுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த தயாளு அம்மாள் இன்னொரு 100 வருஷம் இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன். ஒருவேளை அந்த அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் இப்போ அதை ஒரு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ட்ரஸ்ட் ஒன்று போட்டு ஜெகத் ரட்சணம் அதில் யார் யாரோ ஒரு 3-4 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு வேண்டப்பட்ட இவங்களுடைய கைத்தடிகள் இருக்காங்க. நாளைக்கு இந்த அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் இல்லை இல்லை இந்த அம்மாவுக்கான நினைவிடமாக இதை ஆக்குறோம், வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா? ஏன்னா இவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும், மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். எடுக்கக்கூடிய முடிவு தானே இல்லையா? இல்ல, அதனாலதான் இந்த ட்ரஸ்ட் வந்ததோட நோக்கமே நமக்கு சந்தேகத்தை ஏன் ஏற்படுத்துது அப்படின்னா, இல்லைங்க அது ட்ரஸ்டீஸ் எடுத்த முடிவுங்க, அது நாங்க எப்படிங்க தலையிட முடியும்? அரங்காவலரெல்லாம் அவங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நாங்கள் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இதை தட்டி கழிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும், அதுவும் கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், அவங்க பணம் வேண்டான்னு சொன்னதை நான் ஒரு பெருந்தன்மையாக பார்க்கல. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. அதனால் முன்னாடி இவங்க இந்த புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்கினதில் அந்த வேலைக்காரி, ஓரிரவு, வாழ முடியாதவர்கள், போலீஸ்காரன் மகள், இன்னும் வேறு ஏதாவது நிறையா மிக அருமையான கதைகள்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து நல்ல வசனகர்த்தா அப்படின்னா அதுக்கு நல்ல வசனகர்த்தாவா? அப்போ வெறும் பாட்டாகவே ஒவ்வொரு படத்துலேயும் 40 பாட்டு 50 பாட்டுன்னு இருந்த நேரத்தில் இவர் வேகமான வார்த்தைகளாக வசனம், அந்த வசனத்தை சிவாஜி கணேசன் என்ற ஒரு மாபெரும் கலைஞன் பேசினதுனால்தான் இவர் எழுதியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சிவாஜிங்கிற ஒரு மாபெரும் கலைஞன் இல்லைன்னா கருணாநிதிங்கிற ஒரு வசனகர்த்தாவே இவ்வளோ தூரம் வளர்ந்தே வந்திருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுடைமை ஆக்கினதுக்கு பின்னாடி இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.